சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க என் மீது சுமத்தப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முழுக்க முழுக்க பொய்யானவை லாஸ்ட் ஒன் வீக்காகவே சோஷியல் மீடியாக்களை ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வர விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் சின்மையி அதுக்கப்புறமா வைரமுத்து உடைய இஷ்யூ அப்படின்னே சொல்லலாம் மீ டூ அப்படின்ற ஹேஷ்டாக யூஸ் பண்ணி சின்மையை வந்து என்னை வைரமுத்து பதிமூன்று வருஷங்களுக்கு முன்னாடி ஹராஸ் பண்ண பார்த்தாரு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கும் வைரமுத்து வந்து தன்னுடைய ட்விட்டர் பேஜில் காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வெளியிட்டு இருந்தாரு இதுவும் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து சின்ன வந்து தொடர்ந்து வைரமுத்து பத்தி தன்னுடைய ட்விட்டர் பேஜில் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று ஏர்போர்ட்ல பார்க்கும்போது வைரமுத்து மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க இந்த சமயத்துல இதை பத்தி எதுவுமே பேசாமல் இருந்த வைரமுத்து தற்போது ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் மேல சுமத்தப்பட்டிருக்க இந்த பழி வந்து முற்றிலும் போய் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம அப்படி உண்மையா இருந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க நான் அதை சந்திக்க தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இந்த சமயத்தில் கவிஞர் வைரமுத்து உடைய இந்த வீடியோ பார்த்துட்டு சின்மையை தன்னுடைய ட்விட்டர் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் வைரமுத்து கண்டிப்பாக பொய்யை கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து நிறைய பேர் பதில் தெரிவிச்சிருக்காங்க அதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நீங்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு உடனே வந்து சின்மையை நான் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இன்னொருத்தங்க வந்து சின்மையை தான் கண்டிப்பாக பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அதுக்கு சின்மை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நான் போக தயாரா இருக்கேன் அவருக்கு போக தைரியம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கவிஞர் வைரமுத்து உடைய இந்த வீடியோவுக்கு தற்போது சின்மையை உடனடியாக பதிலடி கொடுத்துருக்காங்க இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது சரி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என் மீது சுமத்தப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முழுக்க முழுக்க பொய்யானவை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்